திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாளை வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் கோவிலில் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் அருண். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருண், இப்ப விசாக திருவிழாவின் முக்கியத்துவம் பத்தி விரிவா சொல்லுங்க. வணக்கம் பூர்ணிமா. அதாவது தமிழ் கடவுளான முருக கடவுள் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தார் என்பது இதிகாசங்கள் கூறுகின்றன. அந்த வகையில் வைகாசி விசாக அவரது ஜென்ம நட்சத்திரமான வைகாசி விசாகத்தை விசாக திருவிழாவாக முருகன் கோவில்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த வைகாசி விசாக திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் முருகக்கடவுளின் முக்கிய தலங்களில் இரண்டாம் படை வீடாக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்த வைகாசி விசாக திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். அதாவது கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த விசாக திருவிழா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் இல்லாமல் மிக எளிமையாக கோவிலில் வைத்து நடைபெற்றது. இந்த ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு பின் இந்த ஆண்டு பக்தர்கள் கலந்து கொள்ள இந்த விசாக திருவிழாவில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த விசாக திருவிழா நாளை சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இத்திருவிழாவானது இன்று துவங்கி நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 3 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறும். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வைகாசி விசாக திருவிழா, அதாவது முருகப்பெருமானின் விசாக நட்சத்திரமான நாளை வருவதால் நாளை வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். இதனையொட்டி நாளை காலை அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுகின்றது. முதலில் விஸ்வரூப தரிசனமும் பின்னர் உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெறுகின்றன. அதனையடுத்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. பின்னர் உச்சிகால பூஜைகளும் நடைபெற உள்ளன. அதனையடுத்து சுவாமி தங்கச்சப்பரத்தில் எழுந்தருளி வசந்த மண்டபத்தில் எழுந்தருள்கிறார். அங்கு பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த வைகாசி விசாக திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து 1000000 பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் காவடி சுமந்தும், அதாவது வேல் காவடி, மயில் காவடி, அழகு காவடி போன்ற காவடிகள் சுமந்து கோவிலில் இன்றே குவிந்த வண்ணம் உள்ளனர். அதாவது இந்த ஆண்டு என்னவென்றால், வழக்கமாக பக்தர்கள் இந்த வேல் காவடி, அழகு காவடி போன்றவைகளோடு சர்ப்ப காவடியும் எடுத்து வருவார்கள். ஆனால் இந்த ஆண்டு பக்தர்கள் சர்ப்ப காவடி எடுத்து வர மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. அவ்வாறு அதனையும் மீறி பக்தர்கள் சர்ப்ப காவடி எடுத்து வந்தால் பக்தர்களிடம் இருந்து அந்த சர்ப்ப காவடி கைப்பற்றப்படுவதுடன் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் பக்தர்கள் நாளை நடைபெறும் வைகாசி விசாக திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து குவிந்து வருகிறார்கள். நாளை நடைபெறும் விழாவில் 1000000 பக்தர்கள் கலந்து கொள்வதால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இருந்து 220 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நெல்லை மற்றும் மதுரை போன்ற இடங்களிலிருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டுள்ளது மற்றும் 600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். மேலும் 1000000 பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் கோவில் முழுவதும் ஆங்காங்கே பக்தர்கள் வசதிக்காக குடிநீர் தொட்டி, கழிப்பறை தொட்டி மற்றும் அவசர தேவைக்கான மருத்துவ வசதி போன்றவைகளும் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் நாளை பக்தர்கள் ஏராளமான கடலில் புனித நீராடுவார்கள் என்பதால் பக்தர்கள் பாதுகாப்பு கருதி கடலில் பாதுகாப்பு படகுகளும் விடப்பட்டுள்ளன. அனைத்து பக்தர்கள் வசதிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்கள் கலந்து கொள்ள நடைபெறும் இந்த விசாக திருவிழாவில் கலந்து கொள்ள பக்தர்கள் மிகவும் ஆர்வமுடனும் பக்தியுடனும் இப்பொழுதே கோவிலில் குவிந்து வருகிறார்கள். பூர்ணிமா. தகவல்களுக்கு நன்றி அருண்.